எப்படியாகிலும் எல்லாரையும் ஒரு மிஷனரி எண்ணத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டது தான் MPTC என்று சொல்லப்படுகிற மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ். ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க பலியாகி உயிர் தெழுந்ததையும் இந்த உலகம் அறியவில்லை. அதற்கு காரணம் இயேசு சொல்லிப்போன முக்கியமான காரணமாகிய என்னை பின்பற்றுங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்பதை ஒவ்வொரு தேவ மனிதனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறந்துவிட்டதே. இதனை மறுபடியும் செய்துவிட்டால் இதனை மீண்டும் நாம் பழைய அந்த கால சபையினரை போலவே செயல்பட்டு விட்டால் இந்த பூமியை இந்தியாவை ஆண்டவருக்குள் கொண்டு வருவது எளிதானதே. அறிவிக்கப்படாத பகுதிகளும் அறிவிக்கப்படாத மக்களும் ஏராளமாக இருக்கிற இந்திய தேசத்தில் எப்படியாகிலும் எல்லாரையும் ஒரு மிஷனரி எண்ணத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டது தான் MPTC என்று சொல்லப்படுகிற மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ். இந்த கோர்ஸின் மூலமாக எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வகுப்பைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்காக செயல்படுவது எப்படி என்பதையும் வேதத்தின் திட்டத்தையும் தேவனின் நோக்கத்தையும் அவர்களுக்கு அறிவிப்பதற்கும் கூடவே எந்த இடத்தில் இருந்தாலும் தாங்கள் ஒரு மிஷினரியாக பணிபுரிய முடியும் என்பதை கோடிட்டு காண்பித்து செயல்முறையிலே சொல்லிக் கொடுத்து தேவைகளை குறித்த காரியங்களை விளக்கி சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் மற்றவர்களை ஆண்டவருக்குள் வேகமாக இழுப்பதற்கு தூண்டிலாக மாற்றுவதற்கு இதனை நாங்கள் உபயோகப்படுத்தி வருகிறோம். இதில் போதகர்களும் இணைந்திருக்கிறார்கள், வியாபாரிகளும் இணைந்திருக்கிறார்கள், உயர் தரத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியை நடத்துகிறவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள், பெண்கள் இணைந்திருக்கிறார்கள், வாலிபர்கள் இணைந்திருக்கிறார்கள், தரிசனம் வேண்டுமென்று கதறுவோர் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்துவிட்டால் நீங்கள் செய்கிற தொழில் எதுவாயிருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடம் எதுவாயிருந்தாலும் நீங்கள் ஒரு IT ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு போகும்போது கூட நீங்கள் அங்கே ஆண்டவரினை அனுப்புகிறார் என்கிற நோக்கத்தோடு பார்த்து ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக ஆட்களை சேர்த்து தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும் என்கிற உறுதியையும் உற்சாகத்தையும் அளிப்பதற்காகவே இந்த பயிற்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். பல பட்டணங்களிலே பல நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த பயிற்சியில் நீங்களும் பங்கு பெறுவதற்கு உங்களை பயிற்சிப்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் கடல் கடந்து வந்தால்தான் மிஷினரி என்றோம். பின்னர் உள்நாட்டிலேயே கலாச்சாரத்தை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு செல்பவர்களை மிஷினரிகள் என்றோம். ஆனால் குளோபலைசேஷன் என்று சொல்கிற உலகளாவிய வர்த்தகம் இந்த உலகத்தை பற்றி பிடித்த போது மக்கள் ஒரு இடத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக வேலை தேடி வேறு காரணங்களுக்காக அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். அவர்களை சந்திக்கும் பணி அங்கே இருக்கிற சபைக்கும் அந்த சபையின் மக்களுக்கும் ஏற்பட்டபடியினால அதனை செய்யும்போது இதுவே சிறந்த வழி என்று சொல்லி இதனை செயல்படுத்துகிறோம். கர்த்தர் இதனை நிறைவேற்றுவதற்கு உங்கள் பங்கையும் எதிர்பார்க்கிறார். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.